வணக்கங்க. இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. நான் அதுக்கு 100 கிராம் துவரம்பருப்பு ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்குங்க. இப்போது குக்கரில் போட்டு அந்த பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 4 விசில் விட்டு பருப்பு எடுத்துக்கலாம். முதல்ல இப்போ நம்ம முருங்கைக்கீரை சாம்பார் முதல்ல தாளிச்சிக்கலாங்க. 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் காயட்டம். எண்ணெய் காஞ்சிச்சுங்க. 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. 3 காஞ்சி மிளகாய் முழுசாக போட்டுங்க. பெரிய வெங்காயம் ஒன்றுங்க, நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. பல்லு பூண்டுங்க, இந்த மாதிரி நீள் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வதக்கிடுங்க. இதில் கொஞ்சம் பெருங்காயம் தட்டிக்கோங்க. கட் பண்ணி வச்சுக்க. 2 தக்காளிங்க தட்டிக்கோங்க. இது வதங்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கல் ஊற்றி சேர்த்துக்கலாங்க. வெங்காய தக்காளி வதங்க, நல்லா வதங்கிட்டோம். வெங்காய தக்காளி வதங்கிச்சுங்க. இப்போ நம்ம சாம்பார் தூளுங்க 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன். பச்சை வாசன் பொருளுக்கு நல்லா பட்டி விடுங்க. காஞ்சி மிளகாய் போட்டனால நான் மிளகாத்தூள் கம்மியாக போட்டிருக்கேங்க. நல்லா பச்சை வாசனை போயிடுங்க. அது வரைக்கும் வதக்கி விடுங்க. பருப்பு நல்லா வெந்துச்சுங்க. இப்போ நம்ம இதில் சேர்த்திக்கலாங்க. பருப்பு நல்லா இதில் இப்படி கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி விட்டுருங்க. இது 1 கொதி வந்த பிறகு தான் நம்ம கீரை சேர்க்க போகிறோங்க. முருங்கைக்கீரையை நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சிச்சுங்க. நம்ம வந்து வெங்காயம் தக்காளியை வதக்கிறது தான் உப்பு போட்டுங்க. இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொதிச்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கேன் முருங்கைக்கீரைங்க. இதில் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை வந்து துளூராக இருக்கணுங்க சாம்பாருக்கெல்லாம். முருங்கைக்கீரை போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க. 1-5 நிமிஷம் கொதிச்சா போதும். முருங்கைக்கீரை எப்பவுமே சீக்கிரம் வெந்துடும். இப்போ கொதிக்கிட்டுங்க. இது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. முருங்கைக்கீரையை நல்லா வெந்துடுச்சுங்க. முருங்கைக்கீரை குழம்புக்கு சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி போடக்கூடாதுங்க. அது போட்டு அதனுடைய வாசனை அந்த கீரையினுடைய சத்துத்தன்மையை மாறிடுங்க. அதனால் அதை சேர்த்திக்கூடாது. நம்ம எந்த கீரை குழம்புக்கும் அதெல்லாம் சேர்த்திக்கூடாதுங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஹெல்தியான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.